உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலா உங்களோட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்றாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம், நான் சொல்றது பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்கு, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும். உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்ப நான் சொல்றத பொது பலனை எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்னா, உங்க ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்க பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்ல உள்ள பிளானட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு ரீட் பண்ணுங்க. அதுல என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இப்ப கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்ப அதை தான் நான் பிரிடிக்ஷனா கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களுடைய நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்ப நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போற யோகம் இருக்குன்னு சொன்னா அது பலிக்காது. அப்போ அந்த சுய ஜாதகத்துல பர்த் சார்ட்ல வந்து அந்த யோகம் இருந்தாதான் இப்ப நான் சொல்ற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்ல சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்ப நான் சொல்ற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பத்தியும் அதுதான் எல்லா பிரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படிதான் நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்க இந்த பிரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் நவம்பர் மாதம், இப்ப ரிஷப ராசியில இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவங்க, அதாவது நவம்பர் மாசத்துல ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது, முதல்ல சுக்கரன் வக்ரமா இருக்கார். வக்ரம்னா பின்னோக்கி போயிட்டு இருக்க. இந்த நவம்பர் 16 வக்ர நிபத்தி. ஸோ இந்த சுக்கரனுடைய மூவ்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும். சனி முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு. இதுல கரெக்டா 26 நவம்பர்ல சனி முக்கியமான ஒரு பிளானட் வந்து ரிஷபமுக்கு சனி தான். சனியை போல் யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் ரிஷபத்துக்கு வந்து வேற எந்த கிரகமும் கிடையாது. சனிக்கு பிறகு புதன், புதனுக்கு பிறகு சுக்கரன். இந்த மூன்று கோளம் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அது ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தால் மிக யோகமான வாழ்க்கையை வந்து உண்டு செய்யும். இந்த சனி 26 சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைத்து அவர் பயணத்தை துவங்கினார்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இந்த முறை உங்கள் சுய ஜாதகத்தை யோகமான திசைகள் நடந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு தேடி வரும், கதவை தட்டும். அந்த வாய்ப்பு எதிரீதியாக வேணா இருக்கலாம். உங்களுடைய தொழில் முயற்சி, உங்களுடைய வேலை, உங்களுடைய கல்வி, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, இது எதுவாக இருந்தாலும் யோகர் ஒரு யோக நட்சத்திர சாரமில் அஷ்டமஸ்தானத்தில் 8 ஏன்னா 8 வந்து நிறைய பேர் வந்து வெறும் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. அது நெகட்டிவ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்தானமும் முழுமையான நெகட்டிவும் கிடையாது, முழுமையான பாசிட்டிவும் கிடையாது, எல்லாமே கலந்து தான் இருக்குது. அதுதான் வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி. இந்த 8 என்னென்னா, மறைப்பொருள், ஒரு மறைப்பொருள் அதிர்ஷ்டம், அதே நேரத்தில் மறைப்பொருள் ஒரு இழப்பு, இது ரெண்டுமே சொல்லப்படுறது தான் 8. 8 சனி போறது நெகட்டிவா ரிஷபம்னா, நெகட்டிவ் கிடையாது. உங்க பர்த் சார்ட்ல அன்லஸ் அந்த சாட்டர்னுடைய வீக்னஸ் இருந்து சுக்கரன் நெகட்டிவா இருந்து புதன் ரொம்ப கெட்டு போயிருந்தா மட்டும்தான் நெகட்டிவ். அதர்வைஸ் இது ரொம்ப பாசிட்டிவான பலனை கொண்டு வரும். அந்த ஹிடன் லக்க வெளியில் எடுக்கும். ஒரு மறைபொருள் ரொம்ப காலமா வந்து ஸ்டோரேஜ் கலெக்ஷன் ஆஃப் லக் இருக்கு, நல்ல குட் டீட்ஸ், நல்ல பலன் விதைச்சிருக்கீங்க, நல்ல எண்ணங்களை விதைச்சிருக்கீங்க, நல்ல செயல்களை விதைச்சிருக்கீங்க, அதுக்கு பலனே கிடையாதுன்னா இந்த முறை அந்த பலனை வெளியே கொண்டு வரும். அதாவது சனி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டில் டிராவல் பண்ணுவோம். ஏன் இது நடக்க போகுதுன்னா, குரு 7 அப்போ ரிஷபமுக்கு 7 குரு, இந்த இடத்துல சனி குருவுடைய வீட்டில் 8 சுக்கரன், 6 வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி பயணம் பண்ணுவார். இதில் 17 நவம்பர்லேருந்து புதன் வக்ரம் அடைஞ்சு அவர் பின்னோக்கி வரப்போறார். இப்போ அது வரைக்கும் புதன் குரு எல்லாம் ஒரே செயற்கையில் 7 பாருங்க. இந்த ரிஷபத்துக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட ரெண்டு கிரகங்களில் ஒன்று குரு, இன்னொன்று புதன். குருவும் புதனும், அதாவது ஜூபிட்டர் வந்து லாபாதிபதி, புதன் வந்து தனாதிபதி, இந்த குருவும் புதனும் ஒன்னா 7 அவர் அவங்களுடைய பார்வையை வந்து இந்த ரிஷப ராசியில பதிக்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் மந்தோட பிகினிங்கே பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். பிசினஸ் பீப்புள் தான் ரொம்ப அதிர்ஷ்டம். டிரான்சாக்ஷன்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்கன்னா நல்ல மணி ஃப்ளோ கிடைக்கும். கரியர்ல வந்து ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் கையில கிடைச்சி, ஒரு வேலை ஆஃபர் லெட்டர், அது மெயில் மூலியமாகவோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ டைரெக்டாக ஒரு ஆஃபர் லெட்டர், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கு. அதே மாதிரி ரிஷப ராசிக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் இது வரைக்கும் டல்லாக இருந்தது, தொய்வாக இருந்தது, இந்த செப்டம்பர்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, இந்த மாதம் நல்லா இருக்குமானா, நவம்பரில் உண்மையிலேயே டெஃபினட்டாக ஒன்றுமே ஜாதகத்தில் வந்து சுய ஜாதகத்தில் திசையே நல்லா இல்லைன்னா கூட இந்த நவம்பர் மாதம் ஏதோ ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். அந்த யோகங்கள் உண்டு.
சூரியன் வந்து ஏழாம் இடத்துல 17th of November என்ட்ரி. இப்போ சூரியன், குரு, புதன், இல்லை புதன் வந்து ரிவர்ஸ் பின்னாடி வரும், சுக்கிரன் வந்து முன்னாடி நோக்கி பயணம் பண்ணிட்டு. ஓ, சூரியனும் குருவும் சேரும் போது அந்த ரிஷபத்துக்கு நாலு கதிபனான சூரியன் ஏழாம் இடத்தில் வரும் பொழுது வாழ்க்கை துணை வழியே, இப்போ நீங்கள் கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவங்க மூலயமா ஏதோ ஒரு கிஃப்ட், அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை வந்து அடையக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் கவர்மெண்ட் சைடில் வந்து ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காக காத்திருக்கீங்க, ஒரு அத்தாரிட்டி, ஒரு சைன் வேணும், ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் த்ரூ ஆகக்கூடிய சான்சஸ் ஆர் வெரி ஹை, பாசிட்டிவாக. சரி, இப்போது செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ரிஷபமுக்கு இந்த கும்பம் வீடு, மகரம் கும்பம், மகரம் அப்படிங்கிறது 9th வீடு, கும்பம் 10th வீடு. ஏழு கதிபனான செவ்வாய் 10th இடத்தில் இந்த 6th தேதி நவம்பர் மாதத்தில் செவ்வாயோடைய டிரான்சிட் நடக்கும்பொழுது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புதுசாக பார்ட்னர்ஸை தேடிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பராக கிளிக் ஆகும். அதே மாதிரி இது ஃபேமிலி லைஃப்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். குரு 7, புதன் 7, அடுத்தது அந்த ஏழு கதிபனான செவ்வாய் 6th தேதி நகர்ந்து 10th இடத்துல. அப்போது உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக கிளிக் பண்ணுற மந்த்து தான் நவம்பர் மந்த். நெடுநாளாக பிளான் பண்ணி இந்த பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும், அதே மாதிரி லைஃப் பார்ட்னர், இந்த வாழ்க்கை துணை நான் சேரணும், இது லவர்ஸ் கூட பொருந்தோம், இணைய முடியாத தம்பதியில் கூட இது வந்து இடையூறுகளும் சிக்கல்களும் நீங்கள் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த நவம்பர் மாதம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஏன்னா குருவும் புதனும் ஒன்றா சேர்ந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும், நல்ல பிரெயின் ஒர்க், நல்ல ஹார்ட் ஒர்க், நல்ல ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஹெல்த்து கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனால், ஹெல்த்துக்கு முக்கியமாக ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இந்த ரிஷபமுக்கு மாரகாதிபதினா ஒன்று செவ்வாய், இன்னொன்று வந்து மாரகாதிபதி புதன். புதன் இந்த மாதத்தில் ஒன்றும் பெரிய ட்ரபுளில் கிடையாது. மார்ஸ் நல்ல இடத்துல போகிறதுனால ஹெல்த் கூட நல்லா பாசிட்டிவாக, நல்லா போல்டாக, பிரிஸ்காக இருக்க வைக்கும். ஓவரால் ரிஷபம் அப்படின்ற ராசிக்கு இந்த மாதம் ஏதோ சம் நியூ ஹாப்பனிங்ஸ், ஒரு நியூ பிகினிங், சம்திங் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தெரியுது. உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க. இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷனும் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும்.